Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 3 phase circuits and அது பேஸ் பண்ணி உள்ள problems. So 3 phase circuits நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படினா அதுல வந்து 2 connections are possible. So 3 phase circuits. So 3 phase circuit னு சொல்லும்போது 3 phases இருக்கும். So அந்த 3 phases என்ன அப்படினு பார்த்தோம்னா ஒன்னு வந்து R, ஒன்னொன்னு Y, ஒன்னொன்னு So, one phase R phase, one phase Y phase, third is B phase. One cell text la vandu R, Y, B appdin solirupanga. One cell text la vandu the moonu phase they represent as A phase, B phase, C phase. A phase, B phase, C phase. Appdin represent pannuvanga. So, namma enna pandrom appdina R, Y, B. Adu mattume nama use pannipom. Indha problems ellathilayume. So, 3 phase circuits. 3 phase path only. So, the 3 phase every connector abdina, they may be connected in star connection or they may be connected in delta connection. Star connection la irukla, abdina, the 3 phase delta connection la irukla. So, star connection abdina, enna, abdina, star madri irukum. Abdina, Y shaped. Y shaped. Abdina, இந்த மாதிரி y இருக்கலாம் சோ இது ஸ்டார் கனெக்ஷன் இதுவும் ஸ்டார் கனெக்ஷன் தான் சோ டெல்டா கனெக்ஷன் அப்படினு பார்த்தோம்னா ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும் சோ ட்ரையாங்கிள் ஷேப்ல உள்ளது வந்து டெல்டா கனெக்ஷன் சோ ஸ்டார் கனெக்ஷன் பத்தி நம்ம இப்ப பாப்போம் சோ மூணு ஃபேसेस அந்த மூணு ஃபேसेस ஆர் கனெக்டட் இன் ஸ்டார் சோ அந்த மூணு ஃபேஸ் என்னென்ன அப்படினு பார்த்தோம்னா சோ இது ஒரு ஃபேஸ் R phase, second is Y phase, the third is B phase. R phase, Y phase, B phase connected in star shaped. So, three phase load. So, three phase source and the three phase source is connected to three phase load. R phase connected with the R phase load, Y phase connected with Y phase load, B phase connected with the B phase load. So, இதெல்லாம் மீட் பண்ற பாயிண்ட் இருக்குலையா சோ இந்த மூணு ஃபேஸும் மீட்டிங் பாயிண்ட் இருக்கு சோ அந்த மீட்டிங் பாயிண்ட் இஸ் நியூட்ரல் நியூட்ரல் நம்ம எடுத்துப்போம் அடுத்து ஓகே So, இதுல வோல்டேजेस என்னென்ன இருக்கு என்னென்ன கரண்ட் இருக்கு அப்படினு சொல்லிட்டு நம்ம பாப்போம் சோ 3 ஃபேஸ் சர்க்யூட்ஸ் வந்துட்டோம் அப்படினா நாலு பாராமீட்டர்ஸ் நம்ம பார்க்கலாம் ஒன்னு லைன் வோல்டேஜ் ஒன்னு ஃபேஸ் வோல்டேஜ் ஒன்னு லைன் கரண்ட் ஒன்னொன்னு ஃபேஸ் கரண்ட் லைன் வோல்டேஜ் ஃபேஸ் வோல்டேஜ் லைன் கரண்ட் ஃபேஸ் கரண்ட் சோ இது நாலத்தையும் நம்ம பாப்போம் சோ ஸ்டார் கனெக்ஷன்ல லைன் வோல்டேஜ் அப்படினா என்ன அப்படினா ரெண்டு லைனுக்கு நடுவுல உள்ள வோல்டேஜ் சோ ஆர் ஃபேஸ் ஒரு லைன் இது R phase, இது ஒரு line, அடுத்து Y phase ஒரு line, B phase ஒரு line. So, line voltage அப்படினா என்னன்னா, ரெண்டு phaseக்கு நடுவில் உள்ள voltage. So, first வந்து R and Y. So, R phaseக்கும் Y phaseக்கும் நடுவில் உள்ள voltage வந்து PRY. அதே மாதிரி Y phase எங்க இருக்கு? So, Y phase, இது வந்து B phase. So, Y phaseக்கும் B phaseக்கும் நடுவில் உள்ள voltage வந்து VYB. Line voltage. அடுத்து வந்து VBR. B கும் R கும். So, this one is B, this one is R. So, B கும் R கும். இது B, இது R. So, B கும் R கும் நடுல உல்ல voltage வந்து VBR line voltage. அடுத்து, phase current. Phase voltage. Phase voltage என்னானா, ஒரு phase கும் அதாவது ஒரு லைனுக்கும் அதாவது R, Y, B அதுக்கும் நியூட்ரலுக்கும் நடுவில் உள்ள வோல்டேஜ் ஸோ VRN R ஃபேஸ் வோல்டேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா லைன் ஆருக்கும் ஸோ ஹியர் இஸ் லைன் ஆர் லைன் ஆருக்கும் நியூட்ரலுக்கும் ஸோ லைன் ஆருக்கும் நியூட்ரலுக்கும் உள்ள வோல்டேஜ் VRN R ஃபேஸ் வோல்டேஜ் லைன் Y க்கும் நியூட்ரலுக்கும் நடுவில் உள்ள வோல்டேஜ் VYN
y phase voltage b ko n ko line b this is neutral so idhukku nadula ulla voltage vandu b phase voltage adutha line current so line current ir iy ib appdin solluvom so ir na r phase current இது வந்து R phase-ல flow ஆகற கரண்ட் அடுத்து இது Y phase-ல போற கரண்ட் இது வந்து B phase-ல போற கரண்ட் அடுத்து phase current RR dash YY dash BB dash அப்படினு சொல்றோம் இந்த phase-ல சோ R phase-ல போற கரண்ட் RR dash Y phase-ல போற கரண்ட் YY dash BB dash-ல போற கரண்ட் BB dash B phase-ல போற கரண்ட் சோ அது அடுத்து phase voltage line voltage line voltage line voltage line current phase current இதுக்கு உள்ள ரிலேஷன் ஸ்டார் கனெக்ஷன்ல என்ன அப்படினா V phase is equal to VL by root 3 I phase is equal to IL so இந்த ரிலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸ்டார் கனெக்ஷன்ல phase voltage is equal to line voltage divided by root 3 फेस करंट इज इक्वल टू लाइन करंट அடுத்து இதே ரிலேஷன டெல்டா கனெக்ஷனுக்கு நாம பாப்போம் சோ திஸ் ஒன் இஸ் டெல்டா மூணு ஃபேஸஸும் டெல்டால கனெக்ட் பண்ணி இருக்கோம் சோ இது ஆர் ஃபேஸ் இங்க இருக்குது y ஃபேஸ் இங்க இருக்குது b ஃபேஸ் சோ ஆர் ஃபேஸ் இஸ் கனெக்டட் டு R phase of load, Y phase is connected to Y phase of load, V phase is connected to V phase of load. Delta is neutral. Right. So, delta connection line voltage is equal to phase voltage. So, star la pathona current equal. Phase voltage, phase current is equal to line current. Delta la वोल्टेज வந்து ஈக்குவல் லைன் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ஃபேஸ் வோல்டேஜ் அடுத்து மிச்ச ரிலேஷன் லைன் வோல்டேஜ் அடுத்து லைன் கரண்ட் ஃபேஸ் கரண்ட் இந்த ரிலேஷன் அதே மாதிரி அடுத்து இதுல என்ன ரிலேஷன் ஃபேஸுக்கும் லைனுக்கும் அப்படினு பார்த்தோம்னா V ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு VL இங்க பார்த்தோம் இல்லையா லைன் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ஃபேஸ் வோல்டேஜ் அடுத்து ஃபேஸ் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு IL / √3 ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி படிக்கணும் படிக்கும்போது ஸோ ஸ்டாரில் கரண்ட் ஆர் சேம் ஸ்டாரில் கரண்ட்டு சேம் டெல்டாவில் வோல்டேஜ் சேம் அடுத்து இங்கே வி ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு விஎல் பை ரூட் த்ரீ ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு லைன் பை ரூட் த்ரீ ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு லைன் பை ரூட் த்ரீ இங்கேயும் அதே மாதிரி ஐ ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு லைன் பை ரூட் த்ரீ இதை நான் வச்சுக்கணும் அடுத்து வேற என்ன ரிலேஷன்ஸ் நமக்கு முக்கியமானது அப்படின்னா பவர் ஈக்குவேஷன்ஸ் ஸோ த்ரீ டைப்ஸ் ஆஃப் பவர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் ஒன்று வந்து ஆக்டிவ் பவர் ஒன்று ரியாக்டிவ் பவர் ஒன்னொன்று அப்பரண்ட் பவர் ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஸோ ரியல் பவர்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா ஆக்டிவ் பவர்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா ட்ரூ பவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை கண்டுபிடிக்க ஃபார்முலா பி ஈக்குவல் டு ரூட் த்ரீ விஎல்ஐஎல் காஸ் ஐ அதோட யூனிட் வந்து வாட்ஸ் ஸோ இது இந்த ஃபார்முலா எப்போ அப்படின்னா லைன் வேல்யூஸ் யூஸ் பண்ணியிருந்தான் ஸோ விஎல்ங்கிறது லைன் வோல்டேஜ் ஐஎல்ங்கிறது லைன் கரண்ட் ஸோ இந்த லைன் வோல்டேஜ் யூஸ் பண்ணியிருந்தா இந்த இடத்துல ரூட் த்ரீ வரும் ரைட்டா இதே ஃபேஸ் வோல்டேஜ் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ ஃபேஸ் வோல்டேஜ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வி ஃபேஸ் ஐ ஃபேஸ் காஸ் ஐ எப்போனா ஃபேஸ் வேல்யூஸ் யூஸ் பண்ணுவோம் வி ஃபேஸுங்கிறது ஃபேஸ் வோல்டேஜ் ஐ ஃபேஸுங்கிறது ஃபேஸ் கரண்ட் அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னா வி வில் பி கெட்டிங் த்ரீ ஸோ இது வந்து ஆக்டிவ் பவர் ஆர் ரியல் பவர் ஆர் ட்ரூ பவர் கண்டுபிடிக்க ஃபார்முலா யூனிட் வந்து வாட்ஸ் அடுத்து ரியாக்டிவ் பவர் ஸோ ரியாக்டிவ் பவர் கண்டுபிடிக்க ஃபார்முலா கியூ ஈக்குவல் டு ரூட் த்ரீ விஎல்ஐஎல் சைன்ஸ் ஐ இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இங்கே காஸ் ஐ இங்கே சைன்ஸ் ஐ அடுத்து அப்பரண்ட் பவர் எஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ விஎல்ஐஎல் எஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ விஎல்ஐஎல் அடுத்து இதில் இம்பிடன்ஸ்னு ஒரு டேர்ம் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ இம்பிடன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் இண்டக்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் ரியாக்டன்ஸ் எக்ஸ் இஸ் ரியாக்டன்ஸ் ஆர் இஸ் ரெசிஸ்டன்ஸ் ஸோ இசட் பிஹெச் இஸ் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ஜேஎக்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்கும் ஸோ இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மோட மேக்னிட்யூட் வேணும்
magnitude of ZPH is equal to root of R square plus X square. That is complex numbers. Z equal to A plus JB. So, this magnitude is magnitude of Z is equal to root of real square plus imaginary square. Real is A square plus imaginary is B. So, A square plus B square. இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே ஃபார்முலா தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர், ரைட்? அடுத்து ஐ ஃபேஸ் கண்டுபிடிக்கணும். So, I phase is equal to V phase divided by IPH. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் நத்திங் பட் ஓம்ஸ் லா. ஸோ ஓம்ஸ் லாங்கிறது என்ன அப்படின்னா, R இஸ் ஈக்குவல் டு V பை I. DC சர்க்கியூட்ஸில் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் வரும், ஏசி சர்க்கியூட்ஸில் ரெசிஸ்டன்ஸ் கூட இம்பிடன்ஸும் சேர்ந்து, ரியா இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ்லாம் சேர்ந்து வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, R க்கு பதில் வி கெட் இசட், வி ரைட் ஆஸ் இசட். ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு V பை I. இது டிசி சர்க்கியூட்ஸில், இது வந்து ஏசி சர்க்கியூட்ஸ். ஸோ இது டிசிக்கல் டு வி பை ஐ. அப்போ நமக்கு என்ன வேணும், கரண்ட்டு தானே வேணும். ஸோ கரண்ட்டு, ஸோ கரண்ட் இஸ் ஈக்குவல் டு வி பை இசட். ஸோ கரண்ட் ஐ ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு வி ஃபேஸ் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் இசட் ஃபேஸ். அடுத்து பவர் ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும், இட் இஸ் காஸ் ஐ. அது கண்டுபிடிக்க ஃபார்முலா, ஆர் டிவைடட் பை இசட் ஃபேஸ், ஆர் டிவைடட் பை இசட் ஃபேஸ். ஸோ இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருந்தால் பேஸ் பண்ணி உள்ள சம்ஸ் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அடுத்து ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், ஏ 400 வோல்ட் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. இஸ் அப்ளைடு டு ஏ 3-phase ஸ்டார் கனெக்டட் ஐடென்டிக்கல் இண்டிபெண்டன்சஸ். ஸோ ஸ்டார் கனெக்ஷனாக டெல்டா கனெக்ஷனாங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஹியர் இட் இஸ் கிவன் அஸ் ஸ்டார் கனெக்டட். அடுத்து, ஸோ அதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இண்டக்டன்ஸ் இருக்கும், கெப்பாசிட்டன்ஸ் இருக்கலாம். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் தே ஹவ் 4-ohm ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் வித் ஏ 3-ohm இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, லைன் கரண்ட் கேட்டிருக்காங்க, IL கேட்டிருக்காங்க, டோட்டல் பவர் சப்ளை, டோட்டல் பவர் சப்ளை இஸ் ரியல் பவர் P கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினில் எப்பயுமே இந்த வோல்டேஜ் கொடுப்பாங்க. இந்த வோல்டேஜ் என்ன அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் லைன் வோல்டேஜ். டிஃபால்ட்டாக அவங்க கொடுக்குற வோல்டேஜ் வந்து லைன் வோல்டேஜ் தான் கொடுப்பாங்க. ஸோ லைன் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, 3-phase ஸ்டார் கனெக்ஷன். ஸோ ஆரோட வேல்யூ ரெசிஸ்டன்ஸ் 4-ohms கொடுத்துருக்காங்க. அடுத்து இண்டக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். ஸோ இட் இஸ் எக்ஸ்எல். ஸோ எக்ஸ்எல் இஸ் 3-ohms கொடுத்துருக்காங்க. ஸோ லைன் கரண்ட்டும் பவரும் கேட்டிருக்காங்க. ஸோ இது அதோட டயக்ராம், ஸ்டார் கனெக்டட். ஸோ IL நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ ஸ்டார் கனெக்ஷனில், ஸ்டார் கனெக்ஷனில் IL இஸ் ஈக்குவல் டு ஐ ஃபேஸ். அப்போ ஐ ஃபேஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும், IL ஈக்குவல் டு ஐ ஃபேஸ். ஸோ இப்போ இந்த ஐ ஃபேஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா, IL கண்டுபிடிச்ச மாதிரி. ஸோ இப்போ ஐ ஃபேஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஹவு டு ஃபைண்ட் ஐ ஃபேஸ், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஃபார்முலா. ஐ ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு வி ஃபேஸ் டிவைடட் பை இசட் ஃபேஸ், மாடுலஸ் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் இசட் ஃபேஸ். V phase divided by magnitude of Z phase. இப்போ V phase வேணும். ஸோ ஃபேஸ் வோல்டேஜ், V phaseங்கிறது ஃபேஸ் வோல்டேஜ். ஃபேஸ் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லைன் வோல்டேஜ் VL பை ரூட் 3. லைன் வோல்டேஜ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 400 வோல்ட். ஸோ 400 டிவைடட் பை ரூட் 3, ஸோ 230.9 வோல்ட். அடுத்து Z phase, Z phaseங்கிறது என்ன அப்படின்னா, ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 5 ஓம்ஸ். ஸோ ஐ ஃபேஸ், வி ஃபேஸ் பை இசட் ஃபேஸ்.
So 46.18 கிடைச்சிருக்கு. So star connection ல IL is equal to I phase. அடுத்து P வேணும். So power கண்டுபிடிக்க formula root 3 VL IL cos I. So VL வந்து 400 volt question ல இருக்கு. IL கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 46.18 amps. இப்போ தெரியாதது cos I மட்டும்தான். So cos I கண்டுபிடிக்க formula. So cos I கண்டுபிடிக்க formula R Z phase. R divided by Z phase. Cos I is equal to R divided by Z phase. R value 4, Z phase is 5. Substitute பண்ணோம்னா 0.8. So values எல்லாத்தையும் இந்த equationல கொண்டு substitute பண்ணோம்னா we get the real power. அடுத்து second problem. 3 phase balanced delta connected load. So இங்க யூஸ் பண்ணியிருக்கிறது டெல்டா கனெக்ஷன். அடுத்து ரியாக்டன்ஸ் வேணும். ஸோ ரியாக்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இசட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ஜேஎக்ஸ். இது ரெசிஸ்டன்ஸ், இது வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கனெக்டட் அக்ராஸ் ஏ 400 வோல்ட். ஸோ இந்த 400 வோல்ட்டுங்கிறது லைன் வோல்டேஜ். டிட்டர்மைன் ஃபேஸ் கரண்ட் ஐ ஃபேஸ் கேட்டிருக்காங்க அண்டு லைன் கரண்ட் ஐஎல் கேட்டிருக்காங்க ஐ ஃபேஸ் கேட்டிருக்காங்க. கால்குலேட் பவர் ட்ரான் பை தி லோடு, பவர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா லைன் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்து த்ரீ ஃபேஸ் டெல்டா கனெக்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர் ப்ளஸ் ஜேஎக்ஸ்னோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 4+ j8. ஸோ ஐஎல் ஐ ஃபேஸ் கேட்டிருக்காங்க, பியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணுவோம். ஸோ கொடுத்துருக்க டேட்டாவோட டயக்ராம் இது. ஸோ ஐஎல் ஐ ஃபேஸ் தானே வேணும். ஸோ ஐஎல் இது வந்து டெல்டா கனெக்ஷன். ஸோ அவங்களே கொடுத்துருக்காங்க இட் இஸ் கிவன் டெல்டா கனெக்ஷன். ஸோ இன் டெல்டா கனெக்ஷன் ஐ ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு ஐஎல் பை ரூட் 3. இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து ஐ ஃபேஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா வி ஃபேஸ் பை இசட் பிஹெச். வி ஃபேஸ் வேணும், இசட் பிஹெச்சும் வேணும். ஸோ டெல்டாவில் வி ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு விஎல். ஸோ கொஸ்டினில் விஎல் கொடுத்துருக்காங்க 400 வோல்ட். ஸோ அந்த 400 வோல்ட் அப்படிங்க வந்துடும். வி ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு விஎல் ஈக்குவல் டு 400 வோல்ட். அடுத்து இசட் பிஹெச் வேணும். ஸோ இசட் பிஹெச் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர். ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க ஆர் ப்ளஸ் ஜே 8. ஸோ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் 8.94 ஓம்ஸ். ஸோ இப்போ ஐக்கு தேவையானதெல்லாம் கிடச்சிடுச்சு. இசட் கிடச்சிடுச்சு, இசட் ஃபேஸ் கிடச்சிடுச்சு. ஸோ வி இசட் ஃபேஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் 44.74 ஆம்ப்ஸ். அடுத்து ஐ ஃபேஸ்க்குன்னு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஐ ஃபேஸ் வேணும், ஐஎல்லும் வேணும். ஸோ ஐ ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு ஐஎல் பை ரூட் 3. ஐ ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு ஐஎல் பை ரூட் 3. இதுலேருந்து நம்ம கிளாஸ் மல்டிப்ளை பண்ணி ஐஎல் இஸ் ஈக்குவல் டு ரூட் 3 ஐ ஃபேஸ்னு கொண்டு வந்துடலாம். ஐஎல் இஸ் ஈக்குவல் டு ரூட் 3 ஐ ஃபேஸ், ஜஸ்ட் கிளாஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிடச்சிரும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 77.5 ஆம்ப்ஸ். அடுத்து பவர் கேட்டிருக்காங்க. ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு ரூட் 3 விஎல் ஐஎல் காஸ் ஐ. விஎல் 400 வோல்ட், ஐஎல் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், காஸ் ஐ தெரியாது. ஸோ காஸ் ஐ கண்டுபிடிக்க ஃபார்முலா காஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு ஆர் டிவைடட் பை இசட் ஃபேஸ். ஆர் தெரியும், இசட் ஃபேஸ் தெரியும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். ஸோ பி ஈக்குவல் டு ரூட் 3 விஎல் ஐஎல் காஸ் ஐ. வி கெட் பவர். அடுத்து பேலன்ஸ்டு ஸ்டார் கனெக்டட் லோட் 8+ j6 ஓம்ஸ். ஆர் ப்ளஸ் ஜேஎக்ஸ்எல் கொடுத்துருக்காங்க. ஸ்டார் கனெக்டட் 230 வோல்ட். ஸோ விஎல் இஸ் ஈக்குவல் டு 230 வோல்ட். ஃபைண்ட் தி லைன் கரண்ட் ஐஎல் கேட்டிருக்காங்க. பவர் ஃபேக்டர் காஸ் ஐ கேட்டிருக்காங்க. பவர் ரியல் பவர் பி கேட்டிருக்காங்க. ரியாக்டிவ் பவர் கியூ கேட்டிருக்காங்க. டோட்டல் வோல்ட் ஆம்பியர் இஸ் எஸ். ஸோ PQS மூணு பவருமே கண்டுபிடிக்கணும். லைன் கரண்ட் கண்டுபிடிக்கணும், பவர் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லாமே கண்டுபிடிக்கணும். ஸோ விஎல் இருக்கு, த்ரீ ஃபேஸ் ஸ்டார் கனெக்டட், ஆர் ப்ளஸ் ஜேஎக்ஸ்எல் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ ஃபஸ்ட்டு ஐஎல் கண்டுபிடிச்சிருவோம். ஸோ ஸ்டார் கனெக்ஷனில் ஐஎல் ஈக்குவல் டு ஐ ஃபேஸ். ஸோ ஐ ஃபேஸ் கண்டுபிடிப்போம். ஐ ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு வி ஃபேஸ் டிவைடட் பை இசட் ஃபேஸ். ஸ்டார் கனெக்ஷனில் வி ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு விஎல் பை ரூட் 3. ஸோ 230 டிவைடட் பை ரூட் 3.
அடுத்து z face is equal to r square root of r square plus xl square. x square or xl square. அப்படி போட்டுக்கலாம். So, 8 square plus 6 square. So, v face தெரியும், z face தெரியும். v face தெரியும், z face தெரியும். So, அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம். i face நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். i face கிடைச்சிச்சுன்னா il கிடைச்சிரும். ஏன்னா இது ஸ்டார் கனெக்ஷன். அடுத்து பவர் ஃபேக்டர் வேணும். ஸோ பவர் ஃபேக்டர் கண்டுபிடிக்க ஃபார்முலா காஸ் ஐ. ஸோ காஸ் ஐ கண்டுபிடிக்க ஃபார்முலா ஆர் டிவைடட் பை இசட் ஃபேஸ். ஸோ ஆர் 8 இசட் ஃபேஸு 10. இசட் ஃபேஸ் தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 10 ஓம்ஸ். சப்ஸ்டிட் பண்ணால் பவர் ஃபேக்டர் 0.8. ஸோ பிக்யூஎஸ் கண்டுபிடிப்போம். ஸோ பி கண்டுபிடிக்க ஃபார்முலா ரூட் 3 விஎல்ஐஎல் காஸ் ஐ. விஎல் தெரியும், ஐஎல் தெரியும், காஸ் ஐ தெரியும். ஸோ பி கண்டுபிடிச்சிக்கும். அடுத்து கியூ வேணும். ஸோ கியூ கண்டுபிடிக்க ஃபார்முலா ரூட் 3 நம்பர் விஎல் கொஸ்டினில் இருக்குது ஐஎல் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ சயின்ஸை மட்டும் தெரியாது. ஸோ சயின்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ காஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு 0.8 இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். காஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு 0.8. ஸோ அதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஸோ காஸ் ஐ ஈக்குவல் டு 0.8. ஸோ சை கண்டுபிடிப்போம். ஸோ சை இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 0.8. ஸோ கால்குலேட்டரில் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 0.8 போட்டிங்கன்னா 36.86 அப்படின்னு வரும். அடுத்து சையோட வேல்யூ இப்போ 36.86. இங்கே எனக்கு என்ன வேணும்னா சைன் சை தான் வேணும். ஸோ சை வந்து 36.86. ஸோ சைன் ஆஃப் 36.86 கால்குலேட்டரில் போட்டோம்னா வி கெட் 0.6. ஸோ சைன் சையோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இட் இஸ் 0.6. ஸோ மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. யூனிட் வந்து விஏஆர். ரியாக்டிவ் பவரோட யூனிட் வந்து விஏஆர், வோல்ட் ஆம்பியர் ரியாக்டிவ். அடுத்து அப்பரண்ட் பவர் எஸ். எஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் 3 விஎல் ஐஎல். எல்லா வேல்யூ வேரியபிள்ஸும் நமக்கு தெரியும். ஸோ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். யூனிட் இஸ் விஏ, வோல்ட் ஆம்பியர். ஸோ தேவையான எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். லைன் கரண்ட், ஃபேஸ் கரண்ட், பவர் ஃபேக்டர், பி, கியூ, எஸ். ஸோ தேவையான எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஜஸ்ட் இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருந்தால் போதும். இந்த ஃபார்முலாஸ் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தால் போதும், நம்ம செம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ஈச் ஃபேஸ் ஆஃப் எ டெல்டா கனெக்டட் லோட். ஸோ டெல்டா கனெக்டட் லோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் டெல்டா கனெக்ஷன் ஆஸ் ஏ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 25 ஓம்ஸ். ஆர் வந்து 25. அடுத்து இண்டக்டன்ஸ் ஆஃப் 0.5 H. இண்டக்டன்ஸ் வேல்யூ ஹெச் எல், அதாவது எல் இண்டக்டன்ஸ் வந்து எல் அது கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆர் ப்ளஸ் ஜே எக்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் தனியாக, இண்டக்டன்ஸ் தனியாக, கெப்பாசிட்டன்ஸ் தனியாக. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் இஸ் 120 மைக்ரோ ஃபேரட். எல்லாத்தையும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஆர் தனியாக, எல் தனியாக, சி தனியாக. அடுத்து இந்த ஆர் எல்சியை வச்சு நம்ம தான் எக்ஸை வந்து ஃபார்முலேட் பண்ணணும். அடுத்து லோட் இஸ் கனெக்டட் அக்ராஸ் ஏ 400 வோல்ட் சப்ளை. ஸோ லைன் வோல்டேஜ், சாரி இங்கே என்ன வரும் அப்படின்னா 400. So here it is 400 volt. Frequency is 50 hertz. அடுத்து டிட்டர்மைன் லைன் கரண்ட் ஐஎல் கேட்டிருக்காங்க. ஆக்டிவ் பவர் வோல்ட் ஆம்பியர் ரியாக்டிவ் பவர். பி கேட்டிருக்காங்க, கியூ கேட்டிருக்காங்க. ஆக்டிவ் பவர்னா பி, வோல்ட் ஆம்பியர் ரியாக்டிவ் பவர்னா கியூ. ஸோ இதுதான் அதோட சர்க்கியூட். ஸோ ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் ஆறு எல்சி இருக்கும். ஆர் எல்சி, ஆர் எல்சி அதோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஓம்ஸு ஹெச் ஃபார் ஹென்ரி, மியூ எஃப், எஃப் ஃபார் ஃபேரட், மைக்ரோ ஃபேரட். ஸோ பார்ப்போம் ஐஎல் கண்டுபிடிப்போம். ஸோ இது டெல்டா கனெக்ஷன். ஸோ டெல்டா கனெக்ஷனில் ஐ ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு ஐஎல் பை ரூட் 3. அடுத்து நமக்கு இப்போ ஐ ஃபேஸ் தான் வேணும். ஸோ ஐ ஃபேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வி ஃபேஸ் டிவைடட் பை இசட் ஃபேஸ். ஸோ வி ஃபேஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ டெல்டா கனெக்ஷனுங்கிறதுனால வி ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு விஎல், 400 வோல்ட் வந்துடும். அடுத்து இசட் ஃபேஸ் வேணும்.
So denominator level is z phase. So z phase எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினு பார்த்தோம்னா z phase is equal to r plus jx னு படிச்சோம். So இப்போ xங்கிறது என்னன்னா xl - xc. கெபாசிட்டன்ஸ் கொடுத்ததனால இந்த மாதிரி நம்ம பண்றோம். xl - xc. So இந்த xl - xc தான் என்னது? x. So r क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. இப்போ xl எனக்கு தெரியாது, xc எனக்கு தெரியாது. So xl is nothing but 2 pi fl. 2 pi-ங்கிறது 3.14, f-ங்கிறது frequency 50, l-ங்கிறது inductance 0.15. question-ல இருக்கு l = 0.15. அடுத்து xc 1 by 2 pi fc 1 divided by 2 into 3 pi-ங்கிறது 3.14, f-ங்கிறது 50, c capacitance. Capacitance கொடுத்திருக்காங்க 120 microfarad. So micro அப்படினா 10 to the power. So micro means 10 to the power minus 6. So 1 by 2 pi fc. 2 pi 3.14, frequency 50, c on the 120 into 10 to the power minus 6 microfarad. So this is simply 26.54. So எனக்கு என்ன வேணும்னா xl minus xc தான் வேணும். So xl minus xc values minus பண்ணிட்டோம்னா x ஓட கிடைச்சிரும், x ஓட வேல்யூ. So z phase நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். So z phase is root of r square plus x square. So 25 square plus 20.56 square equal to 32.36 ohms. So z phase கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து I phase கண்டுபிடிச்சிடலாம். இதுல I phase is equal to V phase divided by z phase. IL equal to root 3 I phase. அடுத்து PQS, இது ஜெனரல். இதுக்கு முன்னாடி பார்த்தா சம்ல அதே ஃபார்முலாஸ் தான். ஸோ P கண்டுபிடிக்கணும். P equal to root 3 VL IL cos I. ரூட் த்ரீ ஒரு நம்பர், VL கொஸ்டின் இருக்குது, IL கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ cos I. ஸோ cos I இஸ் பவர் ஃபேக்டர். எப்படி கண்டுபிடிக்கிறதுனா cos I is equal to R divided by Z phase. ஸோ சப்ஸ்டிட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து ரியாக்டிவ் பவர் Q equal to root 3 VL IL sin I. ஸோ சைன்ஸ் ஐ வேணும். சைன்ஸ் ஐ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ காஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு 0.77. ஸோ சை இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 0.77. கால்குலேட்டரில் போட்டோம்னா வி கெட் 39.64. ஸோ சையோட வேல்யூ கிடச்சிடுச்சு. அடுத்து சைன்ஸ் ஐ தான் வேணும். ஸோ சைன் 39.64 இஸ் 0.63. ஸோ 0.63 இங்கே வந்துடும் சைனோட வேல்யூ. ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா கியூவோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ அடுத்து அப்பரண்ட் பவர் எஸ் எஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ விஎல் ஐஎல். ரூட் த்ரீ ஒரு நம்பர், விஎல் 400, ஐஎல் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் எஸ் கிடச்சிரும். ஸோ ஐஎல் கண்டுபிடிச்சிட்டோம், பி கண்டுபிடிச்சிட்டோம், ரியல் பவர், கியூ அப்பரண்ட் பவர், எஸ் டோட்டல் பவர். ஸோ எல்லா பவரும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், பி கியூ எஸ். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் இந்த த்ரீ ஃபேஸ் சர்க்கியூட்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ ஸ்டார் கனெக்ஷனா டெல்டா கனெக்ஷனா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார் கனெக்ஷன், ஸ்டார் கனெக்ஷனில் இந்த ஃபார்முலா மஸ்ட் ஃபார் ஸ்டார் கனெக்ஷன். அடுத்து டெல்டா கனெக்ஷன், இது டெல்டா கனெக்ஷன். இந்த ஃபார்முலா மெமரைஸ் பண்ணிடணும். அடுத்து பவர் இக்குவேஷனில் இந்த ஃபார்முலாஸ்லாம் மெமரைஸ் பண்ணிடணும். ஃபுல் ஃபார்முலாஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது தெரியணும்னு கூட அவசியம் இல்லை. மீதி இருக்க பி ஃபார்முலா, கியூ ஃபார்முலா, எஸ் ஃபார்முலா, இசட் ஃபேஸ், ஐ ஃபேஸ், காஸ் ஐ, இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே தெரிஞ்சால் தான் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண முடியும். இந்த ஃபார்முலாஸை மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. நம்ம ஈஸியாக ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம்.
எல்லா ப்ராப்ளம்ஸுக்கும் இவ்வளோ தான் ஃபார்முலாஸ். ஸ்டார் கனெக்ஷன், டெல்டா கனெக்ஷன், அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். திஸ் இஸ் த்ரீ ஃபேஸ் சர்க்யூட்ஸ். ஸோ யூனிட் ஒன் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ யூனிட் ஒனில் ஓம்ஸ்லாம் பார்த்தோம், கிர்ச்சாப்ஸ்லாம் பார்த்தோம், ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல், ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் நம்ம பார்த்தோம், வோல்டேஜ் டிவிஷன், கரண்ட் டிவிஷன் நம்ம பார்த்தோம், அடுத்து மெஷ் அனாலிசிஸ், நோடல் அனாலிசிஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம், அடுத்து தீரமில் வந்து தெவெனின் தீரம், நார்டன் தீரம், மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தீரம் நம்ம பார்த்தோம். ஸோ லாஸ்டில் சூப்பர் பொசிஷன் தீரம் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ அடுத்து த்ரீ ஃபேஸ் சர்க்யூட்ஸ். ஸோ இந்த த்ரீ ஃபேஸ் சர்க்யூட்ஸுக்கு அடுத்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஸ்டார் டு டெல்டா கன்வர்ஷன். ஸ்டார் டெல்டா கன்வர்ஷன், ஸ்டாரை எப்படி டெல்டாவாக கன்வெர்ட் பண்ணுறது, டெல்டாவை எப்படி ஸ்டாராக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதோட இந்த யூனிட் கம்ப்ளீட் ஆகும். ஸோ த்ரீ ஃபேஸ் சர்க்யூட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ த்ரீ ஃபேஸில் ஸ்டார் கனெக்ஷன் யூஸ் பண்ணி எப்படி பவர் கண்டுபிடிக்கிறது நம்ம பார்த்தோம். இதுக்கு அடுத்து வந்து ஸ்டார் எப்படி டெல்டாவாக மாற்றுறது, டெல்டாவை எப்படி ஸ்டாராக மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம்னா இந்த யூனிட் முடிஞ்சு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் யூனிட் ஒன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.